விருதுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு படைப்புக்கான அளவீடாகவோ மதிப்பீடாகவோ என்றைக்குமே நான் நினைக்கிறது கிடையாது. ஆனால் விருதுகள் ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கை என்பது மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். நான் ஒரு ஜோக்கர் தான் அந்த ஊரில், என்னெல்லாம் ஜோக்கர் மாதிரி தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஊர் ஊராக பாட போகிறது, ஊர் ஊராக சினிமாவுக்கு நடிக்க போகிறேன்னு சொல்கிறது, இதுவே வேலைக்காக எங்களை யாரும் மதிக்கிறதுக்கு ஆள் கிடையாது என்னுடைய ஊரில். வைரம் சரே அன்னைக்கு சொன்னார், அவருடைய சிறந்த பாடல்களுக்கு விருதுகள் கிடைக்காமல் போன பாடல்கள் அப்படின்னு ஒரு பெரிய வரிசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சொத்துக்கே இல்லாமல் கஷ்டப்படுற காலத்தில் தான் இந்த பாட்டு பாடுற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இந்த ரெக்கார்டிங் ரூமு இதெல்லாம் வந்து நாங்கள்லாம் புதுசு. ரெக்கார்டிங் ரூமு பார்க்கும் போதே எங்களை அந்த நம்ம அந்த உள்ள ஏசியில் போகும்போதே நம்மளுக்கு உடம்புலாம் செலுத்தி போச்சு. ஏசியே புதுசு நம்மளுக்கு. இந்த படம் வந்து ஒரு கருத்து சுதந்திரத்துக்கான ஒரு எல்லையை வந்து விரிவுபடுத்தும் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி டைரக்டர் ராஜமுருகன் அவர்கள் சொன்னார். அதுக்கு ஒரு பெரிய அப்ரூவலாக தான் இந்த தேசிய விருதை பார்க்குறோம். நான் வந்து மிகவும் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில், இசை அறிவு இல்லாத குடும்பத்தில், படிப்பறிவு இல்லாத குடும்பத்தில் பிறந்து ஒரு சாதாரண தெருப்பாடகன், ஒரு ஊர் ஊராக போய் பாடுறதான் என்னுடைய வேலை. எங்கள் ஊரில் வந்து பெண் சிசு கொலை, விரத வரதட்சணை கொடுமை, இது சம்மந்தமாக ஒரு பகுத்தறிவு பாடுறது, இது சம்மந்தமாக ஊர் ஊராக போய் மேடையில் பாடுற பாடகர் தான். சொத்துக்கே இல்லாமல் கஷ்டப்படுற காலத்தில் தான் இந்த பாட்டு பாடுற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. உண்மையாகவே நான் வந்து நிறைய முறை சென்னைக்கு வந்திருக்கிறேன். ஒரு 500 ரூபா பஸ் பேர், அங்கேருந்து சாப்பாடு எங்கள் வீட்டுக்காரி கட்டி கொடுத்துருவா. அங்கேருந்து சாப்பாடு மூட்டை கட்டிட்டு தான் அங்கே வந்து தேடுவேன். ஏன்னா யாரும் உள்ளே விட மாட்டாங்க நம்மளெலாம். இந்த சமயத்தில் தான் வந்து தருமபுரியில் வந்து இந்த ஜோக்கர்னு படம் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த படத்தில் வந்து அந்த மாவட்டத்தில் யார் யார் பாடகர் இருக்காங்க அப்படின்னு வந்து அங்கே சார்லாம் வந்து தேர்ந்தாங்கன்னா, அப்போ என் நண்பர் வந்து என்னை வந்து சார்கிட்ட கூட்டி போய் விட்டாங்க. அங்கே நான் பாடி காட்டினேன், அங்கே பதிவு பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அது ஒரு மாதம் கழித்து மறுபடியும் கூப்பிட்டாங்க. உண்மையாகவே என்னால் அதை மறக்க முடியாது. இந்த ரெக்கார்டிங் ரூமு இதெல்லாம் வந்து நாங்கள்லாம் புதுசு. ரெக்கார்ட் ரூம் பார்க்கும் போதே எங்களை அந்த நம்ம அந்த உள்ளே ஏசியில் போகும்போதே நம்மளுக்கு உடம்புலாம் செலுத்து போச்சு. ஏசியே புதுசு நம்மளுக்கு. உள்ளே போய் பார்க்குறோம் அந்த மைக்கெலாம், இன்னும் பெரிய பெரிய மைக், அந்த ரவுண்டாக முன்னெலாம் இருக்குது அந்த ரெக்கார்டிங் மைக், இதெல்லாம் பார்க்குறதே எங்களுக்கு புதுசு. அதை பார்த்ததும் கை காலெலாம் வில வெள்ளம் வந்துருச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பாடினோம். நாம் வீதியில் பாடுற மாதிரி நான் மைக்கில் தானே பாடுவோம். மைக்கே இருக்காது, சில மடைகளில் மைக்கு இருக்காது, மைக்கு நல்லா இருக்காது. கற்று கற்றுனு கத்துறதா நம்ம வேலை. அங்கேயும் இப்போ அதே மாதிரி தான் கத்தினேன். அதே போல் நான் ஒரு வருஷம் வந்து இந்த ஒரு இந்த பாட்டுப்படி ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இங்கே தான் வந்து முத முதலாக நாங்கள் வந்து இந்த என்னுடைய பாட்டை வந்து திரையில் பார்த்தோம். என்னுடைய குரலை இந்த திரையில், இந்த ஒரு மைக் செட்டில், இந்த ஒரு ஏசியில் பார்க்கும்போது எங்கள் உடம்புலாம் செலுத்து போச்சு. அந்த அந்த நிகழ்வையே என்னால் மறக்க முடியாது. ஏன்னா அப்போ வந்து நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு வர சொன்னாங்க அந்த மேடைக்கு வரும்போது. அப்போ என்னுடைய துணைவியுடைய தோட்டம் அடகு வச்சுட்டு சூப்பரான வேஷ்டி, சூப்பரான சட்டை போட்டு மாப்பிளமே ஜம்மு நின்று அந்த மேடையில் நின்று இப்போ நினச்சா கூட அது என்ன கூசுது. மறுபடியும் ரெண்டாவது மேடை, இவ்வளோ பெரிய மேடைகளுக்கு இடையில் நான் என்னையும் ஒரு சாதாரண பாடகனை மேலே உட்கார வச்சு சத்தியமாக மறக்க முடியல. அதே போல் தேசிய விருது என்னுடைய முதல் பாட்டு. ஏன்னா நம்ம வந்து ஒரு புகழ் அடைஞ்ச போதும், உங்கள் கைத்தட்டு தான் எங்களுக்கு முக்கியம். பாருங்கள், டாலர் கழுத்திலே போட்டிருக்கிறோம்னா இதுதான் எங்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷம். ஒழியாக மற்றபடி பணமே கூட கிடையாது. நீங்கள் கைத்தட்டு தான் எங்கள் சந்தோஷம். நீங்கள் கைத்தட்டி நான் பாடி, நீ கைத்தட்டி நல்லா இருக்குப்பா நல்லா சொன்னாவே அதே எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை விட இவ்வளோ பெரிய மேதைகளுக்கு இடையில் எங்களை வந்து நாங்களாம் வந்து ஏரோப்ளான்லாம் அண்ணான் தான் பார்த்துருக்குறோம். எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு. இது வரைக்கும் மேலே போகும்போது இப்போ கூட நான் போன வாரம் கூட நாங்கள் பாருமா, என் பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு பாருமா, ஏரோப்ளான் போகணும் தான் காட்டினோம். எங்கள் குடும்பத்தையே வந்து ஏரோப்ளானில் வந்து கூட்டி போனார். என் நண்பு தயார் எஸ்ஆர் பிரபு சார் தான் எல்லா செலவும் பண்ணிக்கிட்டார். என்கிட்ட இது இல்லைன்னா வாப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எல்லா செலவும். நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு ஏரோப்ளானில் போனோம். எங்கள் பசங்க, எங்கள் துணைவியெல்லாம் உண்மையே இந்த வாழ்க்கையே மறக்க முடியாது. அங்கேயும் அப்படி தான், அங்கே போனால் ஜனாதிபதி அவார்டு, ஜனாதிபதிக்கு ஐயா முன்னால் அவ்வளோ பெரிய மேதைகள்லாம் இருக்கிறாங்க. அவங்க மேதைகளுக்கு முன்னால் நான் வந்து அந்த ஸ்டேஜில் பாடும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து பெரிய ஒரு சங்கீத குடும்பத்துலேருந்து வந்து ஒரு பெரிய நிறையா பாட்டு பாடி, ஒரு 1000 பாட்டு பாடி இந்த பரிசு வாங்கியிருந்தால் கூட இருக்கும் முத பாட்டில் இவ்வளோ பெரிய அவார்டு எனக்கு வந்து கிடச்சிருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் வாழ்க்கையிலே மறக்க முடியல. என்னால் பாட சொன்னால் எத்தனை பாட்டு வேணால் பாடிடுவேன், பேச சொன்னால் எனக்கு பேச தெரியல. என்னுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளாக விற்றுட்டு தான் குடும்பம் எடுத்திருந்தோம். எங்கள் சொந்த ஊர் விட்டுக்கோட்டை நான் வெளியே போயிட்டேன்னா அங்கே ஊரில் வந்து அசிங்கம். நான் ஒரு ஜோக்கர் தான் அந்த ஊரில், என்னெல்லாம் ஜோக்கர் மாதிரி தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஊர் ஊராக பாட போகிறது, ஊர் ஊராக சினிமாவுக்கு நடிக்க போகிறேன்னு சொல்கிறது, இதுவே வேலைக்காக எங்களை யாரும் மதிக்கிறதுக்கு ஆள் கிடையாது என்னுடைய ஊரில். எங்கள் அப்பாவே மதிக்க மாட்டார். எங்கள் அப்பாவே என்னடா நீலாம் அதாண்டா அப்படி தாண்டா நீ இப்படி தானே போவே அப்படின்னு சொல்லுவார். நாங்கள் ஊர் விட்டு தள்ளி கொஞ்சம் போயிட்டோம். ஏன்னா இனிமேல் நம்ம இந்த ஊரில் வந்து அசிங்கப்படுறத விட
நம்ம தள்ளி போயிடலாம், யாருக்கும் தெரியாமல் கண்கான எடுத்துக்கு போயிடலாம் சொல்லி தள்ளி தான் நாங்கள் குடும்பத்தில் இருக்கோம். ஆனால் இந்த சமயத்தில் எனக்கு இவ்வளோ பெரிய உலக புகழ் பாருங்கள், எத்தனை கேமரா, எவ்வளோ பேட்டி, எவ்வளோ கையை எனக்கு நினச்சியே பார்க்க முடியல. அப்புறம் வந்து என்ன வந்து இப்போ சில பேட்டிகள்லாம் பார்த்தோம், இது வந்து இதை கோல்மால் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நான் யாருமே தெரியாது, எனக்கு ஒரு விருது கிடச்சிருக்குது, அது பிரியதர்சன் குழுசாருக்கு உண்மையை ரொம்ப நன்றி. விருது வாங்கின அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல அனுபவம். முக்கியமாக வந்து இந்த ஜோக்கர் படத்தில் வந்து நம்ம ஒரு ஜனாதிபதியை போர்ட்ரேட் பண்ணியிருப்பேன் நான். ஸோ அவர் ஒரிஜினல் ஜனாதிபதியிட்ட போய் இந்த விருது வாங்கினது அப்படிங்கிறது ஒரு சிறந்த அனுபவமாக இருந்தது. எனக்கு பர்சனலாக வந்து விருதுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு படைப்புக்கான அளவீடாகவோ மதிப்பீடாகவோ என்றைக்குமே நான் நினைக்கிறது கிடையாது. எத்தனையோ நல்ல படைப்புகளுக்கு விருதுகள் கிடைக்காமலே போயிருக்கு. வைரம் சரே அன்னைக்கு சொன்னார், அவருடைய சிறந்த பாடல்களுக்கு விருதுகள் கிடைக்காமல் போன பாடல்கள் அப்படின்னு ஒரு பெரிய வரிசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே பெரிய சார்லி சாப்ளின் வந்து 70 வயசுக்கு மேலே தான் ஆஸ்கார் வாங்கினார், அதுவும் ஸ்பெஷல் மென்ஷனில். அப்படி உதிரிப்புகளுக்கு அவார்டு கிடச்சிருக்கான்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. இளையராஜா சாருக்கு எத்தனை விருதுகள் கிடச்சிருக்கு அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் விருதுகள் அப்படிங்கிறது ஒரு அளவீடோ மதிப்பீடோ கிடையாது. ஆனால் விருதுகள் ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கை என்பது மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். அது நம்முடைய சக மனிதர்களுக்கும் சக படைப்பாளிகளுக்கும் நம்மை பின்தொடரும் தோழர்களுக்கும் ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அப்போ விருதுகள் வாங்க போகும்போது அங்கே நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறது, வேறு மொழி படைப்பாளிகளை நாம் சந்திப்பதும் அவர்களோடு நமக்கு ஏற்படக்கூடிய தொடர்பும் நம்மை அடுத்த தளத்திற்கு எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறது இந்த விருது வாங்க போகும்போது நான் உணர்ந்தேன். டெல்லியில் மலையாள இயக்குநர்கள், மராத்தி இயக்குநர்கள், பெங்கால் படைப்பாளிகள் அவர்களையெல்லாம் சந்தித்ததும் அவர்களோடு உரையாடியதும் நம்மை வந்து இன்னொரு தளத்துக்கு எடுத்து போவதற்கான ஒரு நிகழ்வாக இருந்தது. தொடர்ந்து ஜோக்கர் படம் தொடங்கியதிலிருந்து நிஜமாகவே ஊடகங்கள் கொடுத்த விஷயங்கிறது நாங்கள் எதிர்பார்த்ததை விடவும் அதிகம்தான். இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை இதயங்களுக்கும் நன்றி, வணக்கம். இந்த படம் ஃபஸ்ட்டு முடித்து ஃபைனலாக ஃபஸ்ட் காப்பி லாக் பண்ணி பார்க்குறப்போ எங்களுக்கு முதல் சந்தேகம் வந்து இருந்தது வந்து நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். பட் அதையெல்லாம் தாண்டி இல்லை, இன்னும் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் இந்த படம் வந்து ஒரு கருத்து சுதந்திரத்துக்கான ஒரு எல்லையை வந்து விரிவுபடுத்தும் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி டைரக்டர் ராஜகுமாரன் அவர்கள் சொன்னார். அதுக்கு ஒரு பெரிய அப்ரூவலாக தான் இந்த தேசிய விருதை பார்க்குறோம். இது இந்த தேசிய விருதுனால என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபில்ம் மேக்கர்ஸ் மத்தியில் ஒரு நம்பிக்கை உருவாக்கும். ஒரு ஒரு படத்தில் வந்து ஒரு மக்கள் ஜனாதிபதின்னு ஒரு கேரக்டராக ஒருத்தர் வந்து ஒரு போர்ட்ரே பண்ணி ஒரு வந்து சொசைட்டி இந்த சிஸ்டம் இதை பற்றின நிறைய விமர்சனங்களை வச்சு ஒரு படத்தில் அந்த படத்துக்கு உண்மையான ஜனாதிபதி அவர்கள் கைகளால் ஒரு உயிரே விருது வந்து இந்த படம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை, எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இது மக்கள் அங்கீகாரம் பெற்றது மட்டுமில்லை, மக்கள் அங்கீகாரம் ஐ மீன் மத்திய அங்கீகாரத்தினுடைய மக்கள் அங்கீகாரம் தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இதோட சேர்த்து வைரமுத்து சார் கூட வந்து போய் நாங்கள் வந்து அவரோட சேர்ந்து விருது வாங்குகிறோம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு இயர்லி ஸ்டேஜில் வந்து எங்களுக்கு வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு விஷயம். அந்த வகையில் இந்த படத்தில் எங்களுடைய பணியாற்றிய அத்தனை பேருக்கும், எங்களுடைய டீம் ட்ரீம் வாலி பிக்சர்ஸுடைய டீம் அண்ட் அவர் ஃபேமிலி அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி. முக்கியமாக திரு ராஜமுருகன் அவர்களுக்கும், அந்த இதில் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்த திரு குரு சோமசுந்தரம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ எவ்ரிவன்.